எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரோஸ் ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் சீரம் ஃப்ரம் குட் வைப்ஸ், இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து யார் ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஜீசஸ் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குட் வைப்ஸில் வந்து இது வரைக்கும் நான் ரெண்டு சீரம் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த விட்டமின் சி சீரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் சீரம். இந்த ரெண்டு தான் ஆக்சுவலி ட்ரை பண்ணியிருக்கேன். இது தவிர வந்து இந்த டீ ட்ரீ ஆயில் பப்பாயாவோட சீரம் வந்து யாரும் ட்ரை பண்ண சொன்னீங்க, அதை நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிவ்யூ போடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சீரம் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குட் வைப்ஸ் ரோஸ் ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் சீரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பேக் சைடு வந்து நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ், அதே மாதிரி இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு நல்ல ஒரு டார்க் கலர் பாட்டிலில் வந்து கொடுப்பாங்க. எப்போவுமே ப்ளூ கலர் தான். இந்த ட்ராப்பர் வந்து செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு மூடி இருக்கும், அதை வந்து இந்த ட்ராப்பர் வச்சு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே சைஸில் தான் வரும். எப்போவுமே வந்து 10 ml தான் வந்து கொடுப்பாங்க. இந்த பாட்டிலில் ஸ்டிக்கரிங் வந்து வெளியே இருக்கிறது அப்படியே வந்து இருந்தது. ஸோ அந்த பேக்கேஜிங் வந்து நம்ம சேவ் பண்ண தேவையில்லை. இதை வச்சுட்டு நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துக்கலாம். இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியும் ஒரு எண்ணெயும் கலந்த ஒரு கன்சிஸ்டன்சி. பார்க்குறக்கு ஆக்சுவலி இப்படி ரொம்ப தின்னாக தான் இருக்கும். இது இப்போ வந்து நம்ம ஒரு 1 minute கிட்டே வந்து மசாஜ் பண்ணால் தான் நம்ம ஸ்கின்குள்ளே வந்து நல்லா போகும். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ml கொடுக்குறாங்க, 2 years வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. இதோட MRP வந்து பார்த்தீங்கன்னா 215 rupees, 215. இது வந்து எனக்கு 50% ஆஃபில் 110 rupees வந்து கிடைச்சிது. இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டீல். இந்த மாதிரி 50% ஆஃப் இருக்கும்போது பார்த்து நீங்கள் குட் வைப்ஸ் வந்து வாங்கிடுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரோஸ் ஆயில் மட்டும் இல்லை, இதில் வந்து நிறைய வேறு ஆயில்ஸும் வந்து கலந்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆயில், அதே மாதிரி விட்டமின் இ ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் வந்து செசமி ஆயில், அப்புறம் ஜொஜோபா ஆயில், அது தவிர வந்து ரெண்டு நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின்ல வந்து பெரிய ரேஷஸ்ஸு பிம்பிள்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சுத்தமாக வந்து வரல. இந்த ரோஸ் ஆயில் வந்து மெயினாக நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். அதாவது வந்து மெயினாக வந்து இந்த ட்ரை ஸ்கின் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் ஸ்கின்னு, அதாவது வெடிச்சு போகிற அளவுக்கு வந்து சிலருக்குலாம் வந்து ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரைனஸ் எதனால் ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க ஈரப்பதம் வந்து சுத்தமாக வந்து வெளியே போயிடறதுனால தான் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது. இதே ஆயிலி ஸ்கின்னுக்கு என்னென்னா வந்து இந்த ஆயில் வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே வந்து விடாது. ஸோ அதனால் ஆயிலி ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். பட் இந்த மாதிரி ரோஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்கின்னோட ஈரப்பதம் வந்து அப்படியே வந்து உள்ளே லாக் ஆகிடும். அதனால் உங்கள் ஸ்கின் வந்து நல்ல மாய்ச்சரைஸ்டாக வந்து நெக்ஸ்ட் டே வந்து இருக்கும். உங்கள் ஸ்கின் பார்த்தா நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்கும், ட்ரை ஸ்கின் மாதிரியே இருக்காது. இந்த ரோஸ்ப்பில் வந்து மெயினாக என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் விட்டமின் ஏவும் அதே மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இந்த விட்டமின் ஏ வந்து மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்டி ஏஜிங்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்டி ஏஜிங் சீரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆயில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது தவிர வந்து இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் வந்து அப்படியே யங்காக வந்து வச்சுருக்க முடியும் இது டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணால். ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி டோனர் வந்து தேவையில்லை. பிகாஸ் இந்த ப்ராடக்டே வந்து ஒரு நல்ல ஆஸ்ட்ரிஞ்சன்ட், இது வந்து ஒரு நல்ல டோனராக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாய்ச்சரைசர் கூட தேவையில்லை. பிகாஸ் இது நல்ல மாய்ச்சரைஸ் பண்ணுது நம்ம ஸ்கின்னை, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராடக்டில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் பீப்புளுக்கும் ரொம்ப நல்ல ஆயில். இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆக்னி வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆக்னி வந்து நம்ம போனால் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் அது பிச்சு எடுக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கருப்பாக வந்து தழும்பு விட்டுரும். நானும் அதே மாதிரி பிச்செல்லாம் எடுப்பேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆக்னி ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து இது யூஸ் பண்ணால் சீக்கிரமாக வந்து ஹீல் ஆயிடும்.
ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் மேக்கப்புக்கு கீழே வந்து யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கூட நான் வந்து மேக்கப்புக்கு கீழே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மேலே எந்த ஹைலைட்டரும் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, பட் நல்லாவே க்ளோ ஆகுது. இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டைம் நைட் டைம் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த விட்டமின் சி சீரம் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் நைட் டைம் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நைட் டைம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் டே டைம் வந்து சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக போட்டே ஆகணும். பட் இந்த ரோஸ்அப் சீரமுக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் சன்ஸ்கிரீன் போட்டிங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. பட் இதை வந்து நீங்கள் டே டைமும் வந்து யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். இது உங்கள் ஸ்கின்னை வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி ஆகாது. ஆக்சுவலி நான் இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது எனக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு ரோஸ்அப் சீரம் வந்து என் ஃப்ரெண்டு நல்லாயிருக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பிளைண்டாக வந்து இந்த ப்ராடக்டை வந்து நான் வாங்கினேன். வாங்கிட்டு இதோட பெனிஃபிட்ஸு அது இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்து ரெஃபர் பண்ணல. யூஸ்வலாக நான் அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குவேன். இது வந்து அப்படியே வந்து ஒரு ஃப்ளூக்கில் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நான் நைட்டு வந்து ஜஸ்ட் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து போட்டுட்டு நான் வந்து தூங்கிட்டேன். காலையில் வந்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு நல்ல ஒரு க்ளோவோட, அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு பளிச்சுன்னு வந்து ஒரு லுக் வந்து கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரோஸுக்கோட வந்து பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நான் பார்த்தேன். இந்த ப்ராடக்டில் வச்சு எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல் தான். இதோட ஸ்மெல் வந்து அந்த ரோஜாவோட மொக்கு அந்த இது எப்படி ஸ்மெல் வருமோ அதை விட பல மடங்கு ரொம்ப ப்யூரான ஒரு ஸ்மெல். இது போட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒரு 2 drops எடுத்துகிட்டு அதை வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். இதே வந்து இந்த விட்டமின் சி சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ஜஸ்ட்டு ஃபேஸில் போட்டு இப்படி தடவுறதுக்குள்ளே ஒரு 10 to 15 seconds அது சுத்தமாக உறிஞ்சி உங்களுக்கு ஒரு மேட் லுக் வந்து கொடுக்கும். பட் இந்த ரோஸ்அப் சீரம் வந்து எப்படின்னா உடனே வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே வந்து உறிஞ்சிடாது, கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணணும். இதே குங்குமாதி தைலம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 30 seconds வந்து அது வந்து உறிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின் கன்சிஸ்டன்சி தான், பட் உள்ள உரியலுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஆயிலி ஸ்கின் தான், பட் எனக்கும் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சீரமும் விட்டமின் சி சீரமும் நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து விட்டமின் சி சீரம் வந்து ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. இதே வந்து விட்டமின் சி சீரம் வந்து ஒரு 2-3 யூஸ் பண்ணக்கப்புறம் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய பேர் கேட்டாங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து இந்த குட் வைப்ஸோட விட்டமின் சி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், அதை லிங்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணப்போ ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட் ஆச்சு. பட் அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி ஆக்கிரும். அதனால் வந்து ரொம்ப அடிக்கடி வெயிலில் போகிறவங்கனா அந்த ரொட்டீன் வந்து சம்டைம்ஸ் வந்து சூட் ஆகாது, சன்ஸ்கிரீன் வந்து போட்டே ஆகணும் அந்த மாதிரி. பட் அது ஒரு 3-4 days பண்ண எஃபெக்ட்ஸ் வந்து எனக்கு இது 1 daylயே வந்து கிடச்சிருச்சு. அது பண்ணும்போது என் ஸ்கின் வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் வந்து இருந்தது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மேட் ஃபினிஷ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதாவது கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடியாமல் இருந்தால் அந்த மாதிரி இருந்தது விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணப்போ ஸ்கின்னு. பட் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணப்போ ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு. அதாவது எஸ்பெஷலி நைட் தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது ஸ்கின் வந்து ரொம்ப ப்ளம்பியாக இருந்தது, அதாவது ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு நல்ல க்ளோவோடு இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னோடய ரேட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து 5 out of 5. ஸோ நீங்கள் இது வரைக்கும் சீரமே வந்து ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா வந்து இந்த சீரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ்லாம் வந்து கருத்து போகாது. அதாவது விட்டமின் சி மாதிரியும் குங்குமாதி தைலம் மாதிரியும் வந்து ஃபேஸ் வந்து கருத்து போகாது. மெயினாக வந்து அதுக்கு வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமல் ஸ்கின் வந்து கருத்துருச்சு டார்க் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சீரம் வந்து ஆக்சுவலி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் கண்டிப்பாக எகைன் அண்ட் எகைன் வந்து வாங்குவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், என்னோடய வீடியோஸ் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். So until we meet in the next video, see you, take care, bye bye.